தமிழ்நாட்டின் தலைநகராக உள்ள சென்னை நகர் தோற்றுவிக்கப்பட்ட 1939 ஆகஸ்ட் 22 நாளை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல வரலாற்று சுவடுகளை தன்னகத்தே வைத்திருக்கும் சென்னை இன்று 385வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறது. இன்றைய நவீன சென்னை 385 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னப்பட்டணம் என்பதில் இருந்து தொடங்கியது. மிளகு விற்பனையில் கொடிகட்டி பறந்த டச்சுக்காரர்களுக்கு எதிராக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் தங்களுக்காக கோட்டை, குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக கட்டமைப்புக்காக வாங்கிய மணல் திட்டுதான் 1639 இதே நாளில் சென்னப்பட்டணம் என்ற பெயரில் கையெழுத்தானது. அன்றைய தினத்தை அடையாளமாக வைத்து சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது. 150 வருஷம் முன்னால மெட்ராஸ்னா பிளாக் டவுன் தான். பிளாக் டவுனில் ஒரு முக்கியமான ரோடு வந்து பிராட்வே. பிராட்வே வந்து ஒரு காலத்தில் ஒரு டிச்சா ஒரு ஆறு மாதிரி இருந்துச்சு. அதை மண் போட்டு மூடி அதை ரோடாக்குனாங்க. பிராட்வேன்னு பேர் மட்டும் தான் பிராட்வே. அது ரொம்ப பெரிய அந்த காலத்தில் இருந்ததில் பெரிய ரொம்ப இதுவான ரோடு, அகலமான ரோடு. பட் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு தான் அது. அதில் தான் ஒரு தமிழ்நாடு ஒரு பெரிய கல்ச்சர் வளர்ந்தது அங்கே தான். சீர்மிகு சென்னை, சிங்கார சென்னை, வந்தாரை வாழ வைக்கும் தருமமிகு சென்னை பல அடையாளங்களுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தமானது. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கே தலைநகரமாக சென்னையில் உள்ள தலைமைச் செயலகமான சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையின் அடையாளங்களில் ஒன்று. சென்னை தோன்றிய நாளில்தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் உருவானது. 1639 ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டை சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டைதான். சென்னையையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையையும் பிரிக்கவே முடியாது. இந்தியா சுதந்திரமடைவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீதிமன்றங்களை பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் நிறுவியது. அப்படி நிறுவப்பட்ட 3 நீதிமன்றங்களில் ஒன்றுதான் சென்னை உயர்நீதிமன்றம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னையின் ரிப்பன் மாளிகை, விக்டோரியா ஹால், ராயபுரம் ரயில் நிலையம், சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்டான்லி மருத்துவமனை என பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை உருவாக்கினாலும் பல்லவர் காலத்திலேயே இன்றைய மயிலாப்பூர் ஒரு துறைமுக நகரமாக இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. காலப்போக்கில் சென்னை நகரை சுற்றியிருந்த பல கிராமங்கள் இணைந்தே தற்போது சிங்கார சென்னையாக உருவெடுத்துள்ளது. ரொம்ப அடர்த்தியான இடங்கள். இவங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. இந்தியர்களுக்கு வெளியில் ஒரு லீஷர் டைமுக்கு ஒன்றும் ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பார்க் டவுன் ஆரம்பிக்கிறாங்க. பார்க் டவுனுங்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அடுத்தது. 160 ஏக்கர், 11 ஏரிகள் இருந்தது. உள்ளே வந்து மிருகக்காட்சி சாலை இருந்தது, போட்டிங் இருந்துச்சு, பல விஷயங்கள் இருந்துச்சு. எப்போல்லாம் உங்களுக்கு இடம் தேவைப்படுதோ, ரிப்பான் பில்டிங்க்கு அதில் தான் இடத்த பிரித்து கொடுக்குறாங்க. விக்டோரியா அதுக்கு அங்கே தான் பிரித்து கொடுக்குறாங்க. மூர் மார்க்கெட்டுக்கு தான் பிரித்து கொடுத்துறாங்க. இன்றைக்கி மை லேடிஸ் கார்டன் ஒரு சின்ன தோட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பிளாக் டவுனோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. பக்கத்தில் பெரிய மேடு இருந்துச்சு. ஸோ பெரிய மேடுங்கிற பேரே வந்து அங்கே ஒரு குட்டி மலை இருந்துச்சு. நீ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மலை இருந்துச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு மண்மலை இருந்துச்சு. கோட்டைக்கு அருகே இவ்வளோ பெரிய மலை இருந்துச்சுன்னா மேலேருந்து எதிரி நம்மளை இவ்வளோ தாக்கக்கூடும் சொல்லிவிட்டு அந்த மலையை கரைச்சி அந்த மண்ணை தான் கொண்டு வந்து பிராட்வேல போடுறாங்க. ஆங்கிலேயர்கள் சென்னை நகரை உருவாக்கினாலும் சுதந்திரத்திற்கு பிறகு சென்னையை நவீன சென்னையாக கட்டமைத்ததில் திராவிட இயக்கத்தின் பங்கு மிக முக்கியமானது. தொலைநோக்கு பார்வையுடன் சென்னையின் வளர்ச்சிக்கு பங்களித்தது திமுக அரசு. ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய மெட்ராஸை சென்னை என பெயர் மாற்றி அதன் கட்டமைப்பை செதுக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். சிங்கார சென்னை, சிங்கார சென்னை 2.0 திட்டங்களின் மூலமாக சர்வதேச நகரங்களுக்கு இணையாக சென்னையை உருவாக்கி வருகிறது திமுக அரசு. பழமையான வரலாற்று அடையாளங்களையும் புதுமையான தொழில்நுட்பத்தின் ஆச்சரியங்களையும் ஒரு சேர கலவையாக தாங்கி நிற்கும் சென்னை தமிழ்நாட்டின் அன்னையாகவும் தலைநகரமாகவும் மட்டுமல்லாமல் கலைநகரமாகவும் கலாச்சார நகரமாகவும் திகழ்கிறது. இந்தியாவிலேயே பழமையான முதன்மையான மாநகராட்சி என்கிற கம்பீரத்தோடு உலகின் 31வது பெரிய நகரம், இந்தியாவின் 4வது பெரிய நகரம் என்கிற சிறப்பை பெற்றது சென்னை மாநகரம். ஆண்டாண்டு காலமாக வாழ்வு தேடி வருபவர்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்து வாழ்வளித்து வருகிறது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. நீங்க உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க அந்தந்த லைஃபை ஏற்றபடி மாற்றிக்கூடிய ஊர் சென்னை தான். இந்த ஊரை விட்டு இந்த ஊரில் பிழைக்கும் இல்லை, நம்ம எந்த ஊர்லையும் பிழைக்க மாட்டான். நம்ம சென்னையை நம்மளை தூக்கி விட்டது போல நம்மளும் சென்னையை தூக்கி விட்டுருவோம். நான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த 7 வயசில் சின்ன வயசில் நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே சென்னை இன்னும் வந்து கலைஞர் இப்போ கலைஞர் டிவியில் பேசுகிற அளவுக்கு என்ன கொண்டு இருக்கு இந்த சென்னை. இந்த சென்னைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே எந்த ஊர்லேருந்து வந்து மக்கள் எங்கே வந்து நல்லா வாழ்கிறாங்க அதில் ஒரு ஆள் நான்.
எனக்கு சென்னை வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நான் 18 வருஷமாக ஆச்சு வந்து, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது சென்னை தான். சரி, பண்டாரை வாழ வைக்கும் சென்னை. இங்கே வர்றவங்க என்றைக்குமே வந்து சென்னையை நம்பி வந்தவங்க யாரும் இது வரைக்கும் வந்து ஏமாந்ததில்லை, சென்னை யாரும் ஏமாத்தினதில்லை. எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்வு கொடுத்துருக்குது சென்னை. ஹாப்பி சென்னை டே. சென்னையை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வியலோடு பிணைந்து விட்ட சொல் என்பதால் ஊர் என்பதால் உயிர் என்பதால் ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடியாகவும் பன்முகத்தன்மையின் சமத்துவ சங்கமமாகவும் திகழ்கிறது சென்னை.